சோ எஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஜெயிச்சிச்சு பட் லைக் அங்கே ஆஸ்கர் வின் பண்ணும்போது சொன்னாங்க பீரியட் இஸ் சம்திங் டு பி செட் அட் த எண்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் அ கேர்ள்ஸ் லைஃப் தட் இஸ் அ மெயின் திங் அபவுட் அ பீரியட் அண்ட் பீரியட் இஸ் சம்திங் விச் கம்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் ஆல் விமன் கோ த்ரூ இட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நேச்சர்னு சொல்லலாம் அது வந்து ஒரு இயற்கையான நடக்கிற விஷயம் தான் ரொம்ப வந்து அது யோசிச்சு சிந்திச்சு இல்லை ஒரு ஒரு பெண் வந்து படிக்கக்கூடாது அதனால சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு அண்ட் அது நடந்தாதான் வந்து நீங்கள் குழந்தை பார்த்துக்கிறது கூட ஈஸியாக இருக்கும் ஸோ நீ ஓகே வித் கெட்டிங் மேரிட் டு அ கேர்ள் வை நாட் யூ ஓகே வித் ஹர் ஹேவிங் ஹர் மென்சஸ் ஸோ அதான் வந்து ஒரு மெயின் விஷயம் நினைக்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சின்ன வயசுல கேள்விப்படும் போது ஓகே ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைக் இப்போ பசங்கள தப்பா சொல்ல பட் ஜென்ரலா யாருக்குமே ஒரு மனுஷங்களுக்கு வந்து ஒரு கீரலோ இல்ல கொஞ்சம் ரத்த சிந்தினாலே வந்து எல்லாருக்கும் மயக்க வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அடிபட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா பெண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 4 நாள் வந்து ப்ளீட் பண்றாங்க ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் ப்ளீட் பண்ணி தே டூ ஆல் தி அதர் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ பண்ணி பண்ணுவாங்க ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அண்ட் நாங்கள் கொஞ்சம் கூட ஒரு மூட் ஸ்விங்னால வந்து ஓ அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் பா அது அது கூட இல்லைன்னா வந்து வி நாட் சூப்பர் ஹியூமன் பீங் ஸோ ஐ திங்க் தட் இஸ் அலவுட் நினைக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு அதுக்கு எப்போ எனக்கு அந்த ஸ்டமக் பெயின் வந்ததோ அதுக்கப்புறமா அன்னிலேருந்து ஐ ஹேட் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் கேர்ள்ஸ் ஸோ அந்த தலைவலியும் வயிற்றுவலியும் அவங்களுக்கு வந்தால் தானே தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டே இருக்கோம் நான் உங்களை எப்போ மேக்கப் இல்லாமல் பார்த்தனோ அப்போவே வந்து உங்கள் மேலே எனக்கு செம வருது சர்க்கார் ஷூட்டில் அவங்களை மேக்கப் இல்லாமல் அவங்க செம்ம அழகாக இருந்தாங்க இப்போ நான் தைரியமாக சொல்லலாம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஏன்னா உங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி ப்ரோக்ராம் கொஞ்சம் போட்டுமே So thank you so much and ungala birthday varavar poradhu illaya march 5th so adukaga vandu ungalka or special cake la nanga ready panni vechirukom manasu manaku siriya therime adada manasu aachi manaku nee sirikkum jirikku veerikkum pogayilo achukko thadukkum neenukku Super, at the count of three, we're going to scream out happy birthday to Varu. All of them, full song, padavana. 1, 2, 3, and sunadame, happy birthday to Varu. Is it okay? Yes? Okay, here we go. 1, 2, 3. நல்ல சோஷியல் காஸ்டாக பண்ணதுனால வந்து கேர்ள்ஸ் ஒரு 3 பேர் மேல வர முடியுமா டக்குன்னு கேர்ள்ஸ் Okay, we'll do a group picture. கூறினார் தேசிய அளவில் இந்த அமைப்பு வெற்றி பெற அமைப்பினர் செயல்பட உதவியாக இருக்கும் என்றும் மேலும் கிராம பகுதி மக்களுக்கு உதவும் வகையில் இன்னும் சிறப்பாக சிவசக்தி அமைப்பு செயல்படும் என்கிறார்கள் அமைப்பினர் So hi, I'm Shruti. Hello. First of all, advance happy birthday and you look absolutely beautiful. So my question to you is, so women empowerment, women ke support pandradana, like things have really changed. So many people have come forward and they're doing their part and doing their initiatives on their own.
But there are few women who take advantage of this. Inniki kuda Facebook la pathina I saw a post. Delhi la vandu or paiyan vandu signal la the girl misused tappa nenchittanga andha paiyan harass pandrante. So he was like sent to jail, 3 years jail kamichirukanga. But it was just a small miscommunication or a misunderstanding. Idunala andha ponnu vandu CM kupta appreciate pandranga. She is very bold, she is very brave and she is being praised. But the guy's life is like destroyed. He has been fired from 3 jobs till now. So in the mari misuse, what do you think about it? See, ellathli paakumbodhu vandu there is always two sides to a coin solanga epome vandu. So rendu kadha epome irukum. Generally vandu they give the benefit of the doubt to the females because they think that engiyo vandu we are the weaker sex nu solvanga adhavadhu vandu physically vandu we are the weaker sex nala they think that they can be taken advantage of, but what they don't realize is we might be the weaker sex but mentally we are stronger. So epovume vandha na pengal solra ore vishayam vandu don't misuse it, because ipo nadakkira or movement vandu romba or mukkiyana movement and it's happening at a time where எல்லாருக்குமே வந்து இப்போ முன்னாடி வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பட் இந்த சோஷியல் மீடியானால பல பேருக்கு தெரியாது. பட் நவ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா என்ன பண்ணாலுமே வந்து வி ஹாவ் டு பி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள். நம்ம என்ன சொல்ல வரோம், எதுக்கு சொல்ல வரோம், யாருக்கு சொன்னால் யாருக்கு என்ன பாதிப்பு வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மூமெண்ட்ல வந்து பெண்கள் வந்து அந்த விஷயத்தை எடுக்கும் போது ப்ளீஸ் திங்க் 10 times வெதர் யூ ஆர் ஆன் த ரைட். If you are on the right, I will support you, please come out openly in terms of all girls and all women supporting. எப்பவுமே வந்து பெண்கள் வந்து நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நின்னு பேசுறது வந்து தப்பே இல்லை. பட் அது வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஆண்கள் மேல வந்து குத்த சொல்றதோ இல்ல வந்து அவங்க தப்பா நடக்கிறது வந்து கண்டிப்பா I'm not for it. Yeah, ma'am. But எங்க சப்போர்ட்டும் இருக்கும். நீங்க காஸ்டிசம் பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க ஒபினியன் என்ன பத்தி? I don't believe in casteism, first of all. And I think na nariya show solirken, actually you can call me an illiterate nu kuda sollam, na padikadha nenchinga, because enak pala endha caste enak theriyadhu, enak therinja ore caste vandu boy girl, adukapram vandu I think adukapram vera caste theriyadhu, because yen family la vandu pala per pala caste la irundhukom, but I don't know any of it. And recent ah kuda yen program la unne irundhalum or program pannit iruken, adula vandu anuva kolla nu solittu honor killing, adu vandu ellame jaathi madham idu pathi dhaan pesittu irundhom. So appo kuda na sonna ore vishayam dhaan, I don't believe in casteism, because காஸ்ட் அண்ட் இந்த ஜாதிலாம் வந்து எந்த பழைய காலத்தில் வந்து ஒரு வேலை இல்லாதவங்க வந்து பண்ண ஒரு வேலை ஆக்சுவலாக, பிகாஸ் பல பேருக்கு வந்து அந்த டைமில் வேலை இல்லை. ஸோ இந்த டீ குடிச்சிட்டு பீடி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் இந்த வாட்டி, ஸோ ஒரு ஜாதி பண்ணலாம், ஜாதி பண்ணால் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணால் அவங்களை கொண்டுடணும், இந்த மாதிரி ஸ்டூப்பிட் தாட்ஸ்லாம் வந்து அந்த டைமில் வந்துச்சு. ஸோ வந்து ட்ரெடிஷனுங்கிறது வேறு, பாரம்பரியங்கிறது வேறு, கலாச்சாரங்கிறது வேறு, பட் ஜாதிலாம் வந்து இட்ஸ் மேன்மேட், இட்ஸ் வெரி வெரி மேன்மேட். So on the time la vandu I don't think, at least this generation, we should all try and avoid it. I think we're all human beings at the end of the day. So thank you, ma'am. Hello. Yeah, this is Shivani. I have a question for you. ஸோ நான் வந்து உங்களை நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் எல்லா இன்டர்வியூலையுமே வந்து நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ த க்வெஸ்சன் இஸ், நீங்கள் எப்போ வருவீங்க? பிகாஸ் ஐ பர்சனலி ஹாவ் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ். நான் வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இஃப் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் எமர்ஜிங் அவுட் ரைட் அட் திஸ் மூமெண்ட், இட் உட் பி ஃபீஸபிள் டு நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக. பிகாஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறோம், ஓகேவா? ஆனால் அது கரெக்டான பாயிண்டில் இப்போ வந்து நிற்போமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு யூத் ஐக்கான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து எப்போ வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஸோ அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ஃப்ளாட்டரிங் தட் யூ திங்க் ஐம் யுவர் யூத் ஐக்கான், ஐம் ஹாப்பி அபவுட் தட். பட் see ellathukkume vandu or time irukku, because I believe in being experienced and knowing what you are doing, first point, because edume vandu aarva kolathil irundhu pala per pannit irukanga, so adu vandu nam namba nippadrom. So pandrathu vishayam vandu correct ah pananum, and the time ku pananum, and I still feel that engiyo vandu I may be still inexperienced when it comes to politics. So I am using in the time ipo next or maybe in the next couple of years to make myself stronger as a politician. As an actress I know I'm good, but as a politician I still need, I have lots to learn. So adha kattikittadhuk apra correct ah varumbodhu correct ah pananum, so that is the important point. So kandipa koodiya seekrame vandu I hope I learn fast, and maybe in about 4-5 years down the line I might come down. Sure ma'am, ungala andha stage la paaknunda naangalo irumbit irukom. So our support is only for you. Thank you, thank you so much. Thank you, thank you ma'am. Any more questions?
Ma'am, this is Priyanka from SRM Vadapalani. So, like, nowadays there are a lot of divorce cases in the courts, like a lot of them, because of the ego problem. So, what do you think can be done to, you know, make it better? I mean, the situation better. எதுக்கும் வந்து நான் எல்லா பதிலுக்கும் நான் தான் ஆன்சர் வச்சு கிடைச்சிட்டு இருக்கீங்களா இந்த கேள்விக்கும். ஓகே, ஐ ஹாவ் அன் ஒப்பீனியன், பட் ஐ திங்க் மெயினாக வந்து ஐ திங்க் சி த ஐ ஷுட் நாட் பி சேயிங் திஸ் அவுட் பப்ளிக்லி, பட் ஆப்வியஸ்லி எனக்கு டிப்ளமசிங்கிறது வந்து எனக்கு இல்லவே இல்லை. ஸோ ஐல் சே இட், த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ் வாஸ் ஸ்டார்டட், இங்கிலீஷில் பேசணுமா தமிழில் பேசணுமா இது உங்களுக்கு தமிழ்? ஓகே, ட்ரை பண்ணுறேன். கல்யாணங்கிறது வந்து எதுக்கு நடந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்து பிஃபோர் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இயர்ஸ் பேக், பெண்கள் வந்து இக்கனாமிக்கலாக டிபெண்ட்டாக இருந்தாங்க. பிகாஸ் பெண்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஜாப்ஸ் இல்லை, தேவர் வெரி டிபெண்ட் ஆன் தேர் ஹஸ்பண்ட்ஸ். ஸோ அந்த விஷயம் நடக்கும்போது ஆப்வியஸ்லி என்ன நடந்தாலுமே வந்து அவங்க சொல்லி கொடுத்தது வந்து அவங்க அம்மா அம்மா அவங்க அம்மா அம்மா இல்லை வந்து இல்லை எதிர்த்தாலும் பெண்கள் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கணும் அதான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் வந்து பெண்கள் ஆர் வெரி மச் ஈக்குவல் டு மென். ஸோ அது நடக்கும் போது ரெண்டு பேருக்குமே வந்து இட்ஸ் டூ இண்டிவிஜுவல்ஸ், அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு வாக்கு ஓடி சொல்லிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நடக்கலாம், பட் அதுக்காக டிவோர்ஸ் பண்ண தேவையில்லை. அது அது சொல்லியும் தெர் இஸ் சம்திங் கால் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் பண்ணாலே அது பெரிய விஷயம். பல பேர் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பல டிவோர்ஸஸ் போகிற வரைக்குமே நான் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குனா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஈகோ பிரச்சனை. ஸோ அந்த ஈகோ பிரச்சனை விட்டு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணாலே வந்து அது யூ வில் லூஸ், ஐ மீன் யூ வில் ஃபிகர் அவுட் சோ மெனி திங்ஸ், நிறைய திங்ஸ் வந்து அந்த கம்யூனிகேஷன் நடந்திருக்கும். ஸோ யா, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கும். எனக்கு ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் ஆன்சர் கிடைக்கணும். எங்கே? ஹாய் மேம், நான் உங்கள் மிகப்பெரிய ஃபேன். எல்லாருமே வந்து சோஷியல் அதை பற்றி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் உங்கள் ப்ரொஃபஷனை பற்றி ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் மேம். நீங்கள் வந்து செம்ம டான்ஸர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் டான்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் மேம், பட் ஆனால் எனக்கு மோஸ்ட்லி உங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்டிங் ஆர் டான்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஐ திங்க் ஆக்டிங் ஆஸ் அ ப்ரொஃபஷன், டான்ஸிங் ஆஸ் அ ஹாபி. ஓகே மேம், கிரேட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அண்ட் இன்னொரு க்வெஸ்சன், உங்கள் தாரத்தப்பட்டை படம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வந்து ஒரு கிராமிய கலைஞன், என்னோடய விஷயம் என்னென்னா நீங்கள் அதில் வந்து தாரத்தப்பட்டையில் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் இது பண்ணுற மாதிரி பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை எப்படி என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா நாங்கள் வந்து இப்போது கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் அந்த காஸ்டியூமில் தான் இது பண்ணிகிட்ருக்கோம், பட் ஆனால் அதில் மாறி போய் தான் அந்த மாதிரி ஒரு இதுவாயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது தப்பா இல்லை சரியா? தப்பா ரைட்டா சொல்றதுக்கு நான் வந்து நீதிபதி இல்லை, பட் பேசிக்கலி வந்து நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு ட்ரெடிஷன். ஸோ அந்த காஸ்டியூம் வந்து ஆப்வியஸ்லி வந்து நான் புர்கா போட்டு அந்த டான்ஸ் பண்ண முடியாது. ஸோ தாரத்தப்பட்டு படமே வந்து அந்த கரகாட்டம் டான்ஸ் போட்டு தான், அண்ட் கரகாட்டம் டான்ஸ் பார்த்தா அதான் காஸ்டியூம். ஸோ அந்த விதத்தில் ஃபார் மீ வேரிங் த ட்ரெஸ் ஐ டென்ட் ஃபைண்ட் அ ப்ராப்ளம். ஆனால் அதே விஷயத்தில் வந்து நீங்கள் வேற படத்தில் வந்து ஒரு ஒரு கிளாமர் சாங்காக நீங்கள் சாங் போடணும், நான் வந்து மற்ற ஆக்ட்ரஸஸ் பற்றி நான் பேசலை, நான் வந்து ஏன்னு கேள்வி கேட்பேன். பிகாஸ் த பாயிண்ட் இஸ் தட் அவங்கவுங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் அந்த அது பண்ணணும். ஸோ எனக்கு வந்து படத்துக்காக அது போடுறதுல வந்து எனக்கு தப்பு தெரியல, பட் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வந்து நான் பாடியை காட்டணும் அது வந்து ஏன் சாய்ஸ். அண்ட் லாட் ஆஃப் ஆக்ட்ரஸஸ் ஹேவ் லாட் ஆஃப் கட்ஸ் பிகாஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஏன்னா நான் தாழ்த்தப்பட்ட பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து நின்றுருப்பாங்க, நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் ஆடணும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்களே மறந்துடுவீங்க, பிகாஸ் யூ ஆர் நம்மளே அந்த டான்ஸராக மாறிட்டோம். இல்லை எல்லாரும் என்ன பாருங்க, பிகாஸ் அந்த கேமரா ஒரு ஆள் கேமரா பார்த்துட்டா திருப்பி ரீடேக் போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வென் வி ஸ்பெண்ட் ஸோ மச் எனர்ஜி அண்ட் டிஃபிகல்ட்டி, ஷூட்டிங் இஸ் நாட் தட் ஈஸி. நிறைய பேர் நினைக்கிறாங்க இட்ஸ் அ வெரி கிளாமரஸ் வேர்ல்ட், இட்ஸ் அந்த மாதிரி இல்லவே இல்லை, இட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ சல்யூட் டு த விமன் ஆல்சோ ஹூ ஆர் ஓகே வித் வேரிங் தோஸ் கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் அண்ட் போசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சோ மெனி பீப்புள் ஹூ ஆர் ஆல் ஜட்ஜிங் தெம். இப்போ நீங்கள் பொதுவாக ஒரு க்ரௌட் கூட போனாலே வந்து நீங்கள் மேலேருந்து கீழே பார்ப்பீங்க அவங்கள, பட் அதை பொறுத்துட்டு அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தெம். இல்லை நான் என்ன இதுன்னா என்னோட மாஸ்டர் அவங்களுக்கு மேலே இருக்கிற மாஸ்டர்ஸ் அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க இதோட இதுவே கிடையாதுரா, இது வந்து மக்களால் தான் மாறப்பட்டுச்சு, நம்மளோட காஸ்டியூம்ஸ்ன்றதே வேறு. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே தான் எனக்கு கொஞ்சம் நம்ம தானே, அதான் நம்மளால தானே மாறப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ பட் நீங்க அந்த மாதிரி இது இது இருந்தா தானே நீங்க படம் பாக்குறீங்க, அப்படிங்களா? இப்ப சாங்ஸ் எல்லாம் வந்தா நீங்க பாக்குறீங்களா? ஸோ நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, நீங்க எதுக்கு கை தட்டுறீங்களோ அதுதான் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தி டே யூ சே நோ நாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்க வந்து கலாச்சாரமா ஒரு படம் கொடுக்கணும் அதுவும் அது பண்ணுவாங்க.
அதாவது நம்ம போடலனா நம்ம வந்து கீழேடுவோம். அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க, நம்மளும் ஷேர் பண்ணோம். அவங்க இது பண்ணிருக்காங்க, ஸோ நம்மளும் அது பண்ணோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஜனங்கள் வந்து வி ஆல் சஃபர் ஃப்ரம் இட். யாராச்சும் ஒரு வால் போடனா கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும். ஆனால் அதே விஷயம் வந்து நல்லதுக்கு பண்ண மாட்டாங்க. இப்போ நான் என் ட்விட்டர் பேஜே பார்த்துக்கேன் நிறைய வாட்டி, ஒரு ஃபோட்டோவோ இல்லாட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த லைக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,000, 4,000, 5,000 போகும் அப்படியே. அதே விஷயம் வந்து நான் வந்து ஒரு ரேப் பற்றி பேசணும் இல்லாட்டி வந்து ஒரு நியாயமான கேள்வி கேட்குறோமோ இல்லாட்டி விமன் அபியூஸ் பற்றி பேசினா 700, 500 அப்படின்னா நீங்கள் அதை போஸ்ட்டை பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு வந்து அது கரெக்டுன்னு தோணலை, உங்களுக்கு லைக் பண்ணுறதுக்கோ இல்லை ரீட்வீட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் உங்களுக்கு அது தோணலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மைண்ட் செட் வந்து நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. அது நீங்கள் லைக் போட்டிங்களோ ரீட்வீட் பண்ணிங்களோ நீங்கள் குறைஞ்சிட மாட்டீங்க. பட் அட்லீஸ்ட் யூ ஆர் பீங் ரெஸ்பான்சிபிள் டு ஷேர் த ரைட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஐ நாட் சேயிங் அபவுட் மை பேஜ், எந்த நியூஸ் இருந்தாலுமே யூ ஆர் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஸோ ஆல்வேஸ் வந்து அந்த ஃபோமோனால வந்து பல பேர் வந்து யோசிக்காமலே வந்து அது ஒன்று பண்ணுறோம். இப்போ நானே சமீபத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை பண்ணதுக்கப்புறம் நான் தப்பு ஐ ஃபெல்ட் இட் பிகாஸ் அந்த ஒரு வீடியோ வந்து அபிநந்தன் சார் வந்து அந்த அந்த வீடியோ ஒன்று வந்துச்சு. நம்ம எல்லாம் என்ன யோசிக்கலன்னா வந்து அந்த வீடியோ விட்டதே வந்து பாகிஸ்தான் தான். ஸோ தே வாண்டட் அஸ் டு நோ வாட் தே டூயிங் அண்ட் தே ட்ரைங் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் அவர் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் அந்த லாஜிக், தே வர் ட்ரைங் டு ஷோ தட் தே வர் பிகர் பீப்புள். பட் அந்த ஒரு ஆக்ட்னால டஸ் நாட் மீன் அவங்க பண்ண அத்தனை ஆக்டும் வந்து டசன்ட் கெட் நல் அண்ட் வாய்ட். இப்போ புல்வாமா அட்டாக்லாம் பார்க்கும்போது வந்து இட் வாஸ் அன் அட்டாக் ரைட் ஃப்ரம் தேர் சைட். ஸோ அது வந்து இரேஸ் ஆகிடாது அந்த ஒரு விஷயம்னால. ஸோ அந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும், ஒரு 10 வாட்டி யோசிச்சு இது இதுதான் தேட்ஸ் வாட் தே வாண்ட், தே வாண்ட் அஸ் டு டூ பிகாஸ் எவ்ரி திங் இன் அன்ஃபார்ச்சுனேட்லி இன் சோஷியல் மீடியா இஸ் அ பொலிட்டிக்கல் கேம் அண்ட் நம்மெல்லாம் வந்து அதுக்கு வந்து பலியாளாயிடுறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக யோசிச்சு அண்ட் ப்ளஸ் ஏன் இவ்வளோ முக்கியமாக இங்கே பேசிட்டுனா பஸ் எல்லா கையில் எல்லாத்துலேயுமே வந்து இளைஞர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் வி ஆர் த ஃபியூச்சர், தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் த கண்ட்ரி, தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் தேர் ஓன் ஃபியூச்சர். ஸோ நம்ம கரெக்டாக பண்ணலனா கண்டிப்பாக வந்து நாட்டு போகிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் ப்ளஸ் இஃப் யூ ஆல்சோ வாண்ட் தெம் டு ஐ டோன் நோ த கண்ட்ரி இட் வாண்ட்ஸ் சேஞ்ச் இந்த ஃபியூச்சர் தட்ஸ் ஆல்சோ நான் ஹேண்ட்ஸ் ஒன்லி. நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்க தான் சீட்டில் உட்கார போகிறாங்க. ஸோ அந்த ஓட்டு இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன் நினைக்கிறேன். It's a powerful thing. கொஞ்சம் நாடி ஓட்டு பார்த்து போடுங்க. Okay, have one more, one last question there. Yeah. இப்போ சில இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா விமன்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு ஜாபில் சேரணும் அப்படின்னா அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீ மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மிஸ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ணணும். Sorry? அதை ஸ்டாப் பண்ண அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க. கம்ப்ளைன்ட், யூ ஹாவ் டு கம்ப்ளைன்ட், யூ ஹாவ் டு வாய்ஸ் யுவர் ஒப்பீனியன். அதுதான் ரொம்ப ஐ ஆல்வேஸ் செட் எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு தப்பு நடந்தால் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் அவர் செல்ஸ், ஷேம் அண்ட் நேம் தெம். Always remember, we are not the victims. We are not the, the accused should be accused. We should not be accused. We are doing nothing wrong. When sexually abused or sexual harassment happens towards women, namma vandu odane vandu shy a itte illa thappu namma da mela irukku namma yosikkudadu. Avanga mela thappu irundha kandipa complain panni name them and shame them. It's very important. Okay, one last thing. Save Shakti aarambichitinga. Save Shivan eppa aarambikka poringa? Engala mari pasanga baadhikapattirundhaga. ஹலோ அம்மா, யா கிளாட் டு டாக் டு யூ. பை த வே, இப்போ இது பேட் பீரியட்ஸ் பத்தி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு, பீரியட்ஸ் பத்தி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு, பிளாஸ்டிக் பேட்ஸ் அது டீக்ரேட் ஆகவே இட் டேக்ஸ் இயர்ஸ், அதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக கிளாத் பேட் யூஸ் பண்ணலாம். ஏன் அதை பத்தி எங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கல? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். Okay, because I think pala perku yosikkura vishayam vandha, I think it's unhygienic. First of all, cloth pads in yosikkumbodhu first or mind thought varumbodhu they think that immediately vandha it's unhygienic. So adoda awareness nariya perukla, plus because like technology, for example vandu ipo neenga cell phone vechirukinga,
லேண்ட்லைனும் இருக்கு. நீங்க லேண்ட்லைன் எப்ப யூஸ் பண்றீங்களா? No, I can't either. You can't, la, because you feel that you've gone forward. You've moved on to a better option. So same thing with sanitary napkins. They feel they've moved on to a better option, so you will not go back. So unless you market and package that new product, people will not go for it. Because unfortunately, we all work in a marketing world. எதுக்கு ஜாஸ்தி விளம்பரம் இருக்கோ அதுதான் வந்து நம்ம எல்லாம் போய் வாங்குவோம். So. By the way, in Western countries, tampons and menstrual cups are common. Is that useful? Is that Yes, that's very useful. Useful. That, it is useful, but that's not very awareness. Because pengale bayapuranga. Yeah, obviously. Pengale vandu dhairyama adha pathi pesi, if you are able to create awareness, na adhu oru periya vishayam. Maybe South India la adhu awareness illama irukkalam. Pannanum. Maaranum. Namma la pesuvom. Ungala maari youngsters la adhu pathi pesina adhu nadakkum. Yeah, sure. I will do in behalf of me. You Thank do in you. Behalf of you. Thank you. Thank you. Thank you. And Nasanama, என்னோட hashtag same Shivan கூட நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணீங்கனாக்கா பாதி ஸ்டார்ட் பண்ணிக்கோ under your banner. கண்டிப்பா thank you so much under your banner. Like again 32 schools and 12 colleges install பண்ண போறீங்க. All the very best wishes from Rotaract and எங்க support எப்பவுமே உங்க கூட இருக்கும். Thank you so much for your time and marking your presence. And எங்களுக்கு ஒரு performance பார்க்கிறதுக்கு for 5 minutes. I just want to say a few things before I leave the stage. Sorry, நான் உங்களை bore அடிக்க விரும்பல. பொதுவாக வந்து ஐ ஜஸ்ட் ப்ரொமோட் சம்திங்ஸ். இந்த பூ வாங்குறது இல்லாட்டி ஒரு ட்ரோஃபி கொடுக்குதோ இதெல்லாம் கொடுக்குறது பதில் ஏதாச்சும் ஒரு ஆஷ்ரத்தில் போய் அன்னதானம் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் ஐ டூ இட். நான் என் ஷோவில் வந்து உன்னே இருந்த ஷோவில் வந்து நான் பூலாம் கொடுக்க மாட்டேன். ஐ சார் அதுக்கு பதிலாக வி கோ டு அன் ஆஷ்ரம் அண்ட் வி சர்வ் சில்ட்ரன் ஆர் ஓல்ட் பீப்புள். உங்களுக்கு எந்த சாய்ஸ் பிடிக்கோ பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் அவங்க நாளைக்கு உங்கள் தங்கச்சியோ இல்லை உங்கள் அண்ணனுக்கு யாராச்சும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் டூ தட். குப்பை போடாதீங்க. ஆல் தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். குப்பை தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்மளாம் சொல்கிறது தான், பட் இஃப் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இட், இட் வில் மேக் அ கிரேட் டிஃப்ரென்ஸ். அண்ட் பெண்கள் பயப்படாதீங்க, எதுக்கு இருந்தாலும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அண்ட் ஆண்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணணும், பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாளைக்கோட மேபி ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆர் தேர். ஸோ ப்ளீஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் மதிங்க, பெண்களை மதிங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ரிமெம்பர், voting day is coming. All of you all have to exercise your vote. Oru viral purachi. So please, all of you all, please go and vote and don't miss out. Thank you so much. Thank you, Varu. Thank you so much. Please join us.